ஒரு கூட்டணிக்கான பிரச்சனை இல்லை இது மக்கள் பிரச்சனை யாரெல்லாம் மதுவிலக்கில் உறுதியாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொதுவான அறைகுவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதை முடிச்சு போட வேண்டாம் இது காமன் அப்பீல் ஃபார் ஆல் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் எல்லோரும் சேர்ந்து பேசுவோம் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம் இந்திய ஒன்றிய அரசு எனக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லைங்கிற மாதிரி கண்டும் காணாமல் இருக்கிறது இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் தீவிரமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் மதுபான வியாபாரம் அரசே முன்னின்று நடத்துகிறது இதற்கு மத்திய அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா இதுதான் விடுதலைச் சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி உங்கள் மாநாட்டில் எங்கள் தரப்பிலிருந்து இரண்டு பேர் பங்கேற்பார்கள் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை எந்த நெருடலும் இல்லை ஒரு பொது நோக்கத்தோடு வந்து அவர் வந்து ஒரு மாநாடு நடத்த சொல்லியிருக்காரு அது ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி வர தகுந்த விஷயம் ஒரு பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் ஆதரவு கேட்கும்போது அந்த மாநாட்டுக்கு வந்து வருகை தர அழைப்பு எடுக்கும் போது அது குறித்து வந்து பொதுச்செயல முடிவு செய்வார் உங்களுக்கு உண்மையிலேயே மது மது ஒழிப்பு மீது அக்கறை இருந்தால் நீங்க என்ன பண்ணி நம்ம எங்ககிட்ட முதல்ல வந்திருக்கணும் ஏன் காரணம் என்ன காரணம் தெரியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் வந்து அதிகமாக மது குடிக்கிறது மதுவில் அடிமையா இருக்கிற சமுதாயங்கள் யாருன்னா வன்னியர் சமுதாயம் பட்டியல சமுதாயம் தான் இந்த ரெண்டு சமுதாயம் வந்து அடிமை மதுவிலேருந்து அடிமையை மீட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள்லாம் முன்னுக்கு வந்து ஒன்னா சேர்ந்து அணுகுனா நிச்சயமா விடை கிடைக்கும் விடுவு கிடைக்கும் வேற அண்ணா வரைக்கும் குமாரசாமி ராஜா தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பத்தோச்சலா பேரறிஞர் அண்ணா இந்த எல்லாம் வரிசையிலெல்லாம் மதோல அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா மது இல்லாத மாநிலமாக இருந்துச்சா இல்லையா இது சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க கொரோனா நேரத்தில் மூடி போட்டிருந்தீங்களா அது எப்படி சாத்தியமாச்சு எத்தனை பேர் குடிக்காமல் இருந்துச்சு அத்தான் யாராவது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு நம்ம கூட்டணிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு வழங்கப்படுமா ஏங்க இது இவர் வந்து தேவையில்லாத பேசுகிறீங்க கூட்டணி என்ற பேச்சே கிடையாது கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க முதல்ல அதை நெனைச்சிக்கோங்க மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும் மகாராஷ்டிரில் என்ன நடக்குது மற்ற ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் ஒன்னு திமுகவா தான் அந்த மாநில தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்ற தேர்தல் திமுகவா திமுக ஸ்டாலினா எடப்பாடியாரா நீங்க இதுல போய் அது செய்வீங்க இது செய்வீங்களா என்ற பேச்சே கிடையாது ஒவ்வொரு கட்சியும் அவங்க கண்ணோட்டத்தில் தான் பாக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் கிடையாது அடுத்த வர தேர்தலையும் நிச்சயமா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சுதான் தான் வணக்கம் இது கேள்விக்களம் இரண்டு பிரச்சனைகள் இப்போது முன்னிறுத்தப்படுகின்றன ஒன்று மது விலக்கு சார்ந்த ஒரு கோரிக்கை அதை இந்தியா முழுமைக்குமான ஒரு கோரிக்கையாக நகர்த்த திருமாவளவன் முயற்சித்திருக்கிறார் இந்தியா முழுக்க போதைப் பொருள் பழக்கம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை கட்டுப்படுத்துவதில் ஒன்றிய அரசுக்கு பொறுப்பில்லையா இது ஒரு பொது பிரச்சினை என்று அவர் இன்று பேசியிருக்கிறார் இன்னொன்று கூட்டணி ஆட்சி என்பது குறித்த ஒரு முழக்கம் பாமக அடுத்து வரும் காலங்களில் கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்கிறது அதிமுக அதற்கு வாய்ப்பில்லை என்கிறது இது சார்ந்த பல அம்சங்களை நாம் பேச இருக்கிறோம் இன்று முதலமைச்சரை சந்தித்ததைப் போலவே அதிமுக பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இப்படியான ஒரு கோரிக்கையை திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கப் போகிறாரா என்று பார்க்க இருக்கிறோம் நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சுகுணா திவாகர் திமுகவின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன் பாமகவின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சூரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அதிமுகவினுடைய சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை திரு சீனிவாசன் அனைவருக்கும் வணக்கம் சுகுணா திவாகருடைய முதற் பார்வையை கேட்குறேன் இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தேவையான ஒரு கருத்தாடல் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த சில நாட்களாக அப்படி பார்க்குறீங்களா இதனுடைய தோற்றம் இதனுடைய நோக்கம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இப்போ இதில் மூணு விஷயம் பார்க்கலாம் ஒன்று மதுவிலக்கு மது ஒழிப்பு இன்னொன்று இதுக்கும் கூட்டணிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு மூணாவது வந்து கூட்டணி ஆட்சி சாத்தியமாக இல்லை அப்படிங்கிறது மதுவிலக்கு அப்படின்னு முன்வைக்கப்படப்போ முன்வைக்கப்படும் போதெல்லாம் வந்து அதற்கு ஆனால் தடைகளாக இருக்கக்கூடியது மூணு விஷயங்கள் ஒன்று ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தில் வந்து மது தடை செய்யப்பட்டால் இன்னொரு பிரதேசத்துக்கு போய் மது மது வந்து வாங்குறது குடிக்கிறதுங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது இன்னைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி ஜே முத முதல்ல சேலம் ஜில்லாவில் கொண்டு வர்றப்பயே இந்த பிரச்சனைகள் வந்துருக்கு பெரியாரே அதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார் மதுவிலக்கு என்பது ஒரு பிரதேசத்தில் கொண்டு வருவதுங்கிறது சாத்தியம் கிடையாது ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு மது அப்படிங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மது தடை செய்யப்படுறப்ப போலி மது கள்ள மது விசைச்சாராய் இதெல்லாம் பெருகுவது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு முன்னால் இருந்த மது அப்படிங்கிறதுமே கூட பெர்மிட் வாங்கி குடிக்கிறது அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருந்திருக்கிறது அப்போ பெர்மிட் வாங்கி குடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பணக்காலங்களுக்கு அது உகந்ததாக இருந்திருக்கிறது அடித்தட்டு மக்கள் மதுவில் இருந்து விலக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ கொரோனா காலகட்டத்திலே பார்த்தோம்னு சொன்னால் கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாற்பது நாட்கள் வந்து டாஸ்மாக்லாம் மூடப்பட்டது மது இல்லாமல் இருந்தது அதனால் அதே நேரத்தில் சானிடைசரை குடித்தவங்க யூடியூப்பில் பார்த்து சாராயம் தயாரித்து குடித்தவங்க இதெல்லாம் இருந்து இருக்க தான் இருந்தாங்க அதனால் நூறு சதவீதம் மது என்பது ஒரு சாத்தியமாக அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட முடியுமா அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா கடந்த காலங்களே பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கடும் உச்சத்தில் இருந்தது மது மது ஒழிப்பு பிரச்சாரங்கிறது இவர் சசிபெருமாவுடைய மரணம் கோவனுடைய பாடல் அதுக்கப்புறமேல அவர் கைது செய்யப்பட்டதுங்கிறது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக தான் மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் முன்வைத்தாங்க ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நாங்கள் கடைகளை மூடுவோம் படிப்படியாக மதுகளுக்கு கொண்டு வருவோம் நாங்கள் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வெற்றி பெற்றது படிப்படியாக அவங்க கடைகளை மூடவில்லை அதுக்கப்புறமேல் பாமக வழக்கு போட்டதற்கு பிறகு தான் அது வந்து குறைந்தபட்சம் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது கூட நெடுஞ்சாலைகளில் வந்து மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு நெடுஞ்சாலையினுடைய பெயரையெல்லாம் மாற்றினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மதுகளுக்கு அப்படிங்கிறது ஒரு லட்சியவாத ஒரு சொல்லாடல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படி தான் வச்சுக்க முடியுமே தவிர ஐடியலாக தான் வச்சுக்க முடியுமே தவிர அது எந்தளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா இப்போ இதுக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து விசேச்ச ஆராய மருந்து இறந்து போனவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அடித்தட்டு மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப கூட்டணி நில பிரச்சனையாங்கிறது இந்த மது ஒழிப்பு ம மட்டும் பற்றி மட்டும் அல்லாமல் கூட்டணி ஆட்சி பற்றி திருமாவளவன் ஏற்கனவே பேசிய பேச்சுக்கள் அது தொடர்பாக வீடியோ வந்து பதிவிட்டது நீக்கப்பட்டது இதெல்லாம் ஒட்டி வந்து கேட்குறாங்க அது இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து கூட்டணியில் வந்து அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்த கூட்டணி ஆட்சி பற்றி பேசினாரா அப்படின்லாம் தெரியலையே திமுகவும் செலவுப்படுத்தல இவங்களும் தெரியப்படுத்தே இல்ல கண்டிப்பா வந்து அங்கே போய் கூட்டணி ஆட்சி பற்றி அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவர் அந்த வீடியோவை வந்து முதல்ல வந்து அந்த வீடியோ வந்து பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீக்கப்படுகிறது மறுபடியும் போடுறாங்க அது வந்து ஒரு ஒரு துண்டு தான் முதல்ல வந்து ட்வீட்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நான் முழு வீடியோவையும் பார்த்தேன் அந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அதாவது தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்துல வந்து தேர்தல் பாதிக்க விடுதலை சிறுத்துக்கு வந்தப்போ என்னென்ன மாதிரிலாம் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத அதை விவரிக்கிறார் அப்போ சொல்கிறப்ப தான் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதில் முதல்ல வர்றப்ப நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எளிய மனிதர்களுக்கான ஜனநாயகம் கடைசி மனிதர்களுக்கு மக்களுக்குமான அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வைத்தோம் அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியலான ஒரு விஷயம் எப்படி மது ஒழிப்பு மாதிரி இப்போ கூட்டாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி திமுகவுக்கு எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க ஆனால் அது உடனடியாக வந்து நடைமுறையில் சாத்தியப்படுமா இப்போ திமுகவுக்கு வந்து மாநில சுயாட்சி இருக்குதுங்கிறதுக்காக இவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்போதோ அல்லது இந்தியா கூட்டணி அமைக்கிறப்பையோ மா இது மாநில சுயாட்சி இருந்தால் தான் எங்கள் நாங்கள் தேர்தல் கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது லட்சியவாதம்ங்கிறது வேறு நடைமுறை அப்படிங்கிறது வேறு ரெண்டுக்கும் இடையில் எப்போதுமே இடைவெளி இடைவெளிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எவ்வளோ தூரம் அந்த இடைவெளியை குறைக்க முடியுமோ அப்படி குறைக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றியாக இருக்க முடியும் அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது போக போகத்தான் தெரியும் கூட்டணி ஆட்சிங்கிறது இல்லையான்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கூட்டணி கூட்டணிகளுடைய ஆட்சி இருந்தாலுமே கூட கூட்டணி ஆட்சிங்கிறது இங்கே இருந்ததே கிடையாது அதனால் அது எப்படி இருக்குங்கிற ஒரு அனுபவம் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது அதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இது வந்து ஒரு மூன்று நாட்களாக ஒரு விவாத பொருளாக ஒரு நாலு நாட்களாகவே இது இருக்குது இப்போ திடீர்னு ஒரு அரசியல் கட்சிகள் சமுதாய இயக்கங்கள் மடாதிபதிகள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சமுதாயத்துக்கு நல்வழிப்படுத்துகிறவங்க அப்படின்றவங்க தொடர்ச்சியாக மது அருந்துறது தீங்கு தீமை அப்படின்னு சமூகத்தில் அந்த நற்கருத்துக்களை சொல்லி அதற்கான ஒரு உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது எந்த ஒரு சொசைட்டிக்கும் இது மாதிரியான ஒரு கருத்து பொது நன்மையை வலியுறுத்தக்கூடிய எல்லோரும் அதை சொல்லணும் இன்றைக்கி திமுகவை போய் அழைக்கிறாங்க ஆமாம் எங்கள் கொள்கையும் மது தான் நாங்களும் அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்களுடைய பிரதிநிதிகள் அனுப்புகிறாங்க ஆண்டு முழுவதும் அல்லது ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் இதை பற்றி தங்கள் தொண்டர்கள்ட்ட தங்களை சார்ந்தவர்கள்ட தங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற பகுதிகள்கிட்ட மக்கள்கிட்ட இதை பற்றி வீரியமாக பேசாமல் திடீர்னு கடையை மூடு உடனே இதாகிடும் அப்படின்னு பேசுறதுன்றது அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதான் இது வந்து வெறுமனே அரசியல் பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாது நீங்கள் வந்து மது விளக்குங்கிறது ஒரு சமூக பிரச்சனை அல்லது ஒரு பண்பாட்டு பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பண்பாட்டு இயக்கமாக வேணும் கடந்த காலங்களில் பார்த்தோம்னா பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் பாதுகாப்பு பேரை மாதிரியான அமைப்புகள்லாம் தொடங்கி நடத்திருக்கிறாங்க தமிழ் பெயர் சூட்டுவது கடைகளுக்கு தமிழ் பெயர் வைப்பது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அதே மாதிரி பார்த்தோம்னா திருமாவளவனே வந்து மதமாற்ற தடைச்சட்டத்துக்கு எதிராக தமிழ் பெயர் வைக்கக்கூடிய இயக்கத்தைலாம் நடத்திருக்காரு அவங்க அப்பாவுடைய பெயரே மாற்றி அதுக்கப்புறம் தொல்காப்பியன் பேர் வச்சு தொள் திருமாவளவன்லாம் மாற்றியிருக்கிறாரு கடந்த காலங்களில் திமுகவுமே கூட இந்த மாதிரியான தமிழ் பெயர் சூட்டுவது மாதிரியான பண்பாட்டு எங்களை முன்னெடுத்துருக்காங்க பெரியார் இயக்கம் வந்து சாதி மறுப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம் இதெல்லாம் எடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் வந்து அதை வந்து இப்போ என்னென்னா இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அரசாங்கத்தினம் வலியுறுத்துவது அப்படிங்கிறது ஒரு நிலை தான் அதே நேரத்தில் பொதுமக்கள் இந்த கருத்தை பொதுக்கருத்தை ஏற்றுக்கொள்கிறாரங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதனால தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நம்ம கவனத்தில் எடுத்துக்க கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு வாக்களித்திருப்பார்களா அப்படிங்கிற கேள்வியுமே ஏன்னா அவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தது அன்றைக்கி டாஸ்மார்க் எதிர்ப்பு போராட்டங்கள் அப்போ மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அது பொதுக்கருத்தாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாமகவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் தங்களுடைய கட்சியிலிருந்து ஆரம்பித்து அந்த தங்கள் கட்சிக்கு வெளியில் அதை ஒரு பொதுக்கருத்தாக உருவாக்க வேண்டிய ஒரு தேவைங்கிறது இருக்கிறது வெறுமனே வந்து அரசாங்கத்தை வந்து வலியுறுத்துவது அப்படிங்கிறதை தாண்டி அது ஒரு அரசியல் கோரிக்கையாக வைப்பதை தாண்டி ஒரு பண்பாட்டுக்கு இயக்கமாக அவர்கள் நடத்தி அதில் வெற்றி பெற்றாங்கன்னா மட்டும்தான் இது ஓரளவுக்காவது சாத்தியமாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திரு பாலாஜி எங்களை கூப்பிடாம நீங்க உண்மையிலேயே மது விளக்கில் உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க முதல்ல அழைக்க வேண்டியது பாமகவை அப்படி அழைக்க தவறிங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திரு அன்புமணி முன் வச்சிருக்கிறாரு இரண்டாவது அதிமுகவை அதனுடைய பொதுச் செயலாளரை நேரில் பார்த்து அழைத்தால் நாங்கள் வந்து வர்றதா இல்லையான்றதை முடிவு பண்ணணும் சொல்கிறாங்க இது மதுவை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதலில் கேட்ட கேள்விக்கு தலைவர் எழுச்சி தமிழரே வந்து ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காரு என்னென்னா பாமக மது ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுத்ததை பற்றியோ அல்லது வந்து அவங்க செய்த இந்த காலத்தில் அவர்கள் ஆற்றிருக்கக்கூடிய பணியை பற்றியோ யாரும் மறுக்கலை தலைவர் எழுச்சி தமிழரே வந்து சொல்லியிருக்காரு மது ஒழிப்பில் வந்து அவங்க வந்து நிறைய போராட்டங்கள் நடவடிக்கைகள்லாம் முன்னெடுத்திருக்காங்கன்னு இன்றைக்கும் அதையே சொல்லியிருக்காரு அவங்க அதை பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க மேடையில் பண்ணுறது வந்து வரவேற்கத்தக்கதோ அல்லை எங்களுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை அவங்க அது மாதிரியான நடவடிக்கைகளை வரவேற்கணும் ஆனால் அரசியல் தளத்தில் வந்து அவங்களோட கைகோர்த்து பயணித்த போது ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவர்களுடைய சாதியவாத நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து ஆறாவது வடுக்கலாக இருக்கிறது அவர்களோடு ஒரே மேடையில் அரச நிற்பது என்பது வந்து இயலாத காரியம் என்கின்ற நிலையில் வந்து அதை மறுத்திருக்கிறார் அந்த வகையில் தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் இரண்டாவதாக நீங்கள் வந்து அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுப்பீர்களா என்கின்ற இதெல்லாம் நேரடியாக அழைப்பு விடுத்தால் நாங்கள் வந்து பரிசீலிக்கிறோம் அவங்க சொன்னதை பற்றி கேட்குறீங்க அன்றைக்கு யாருக்குமே அழைப்பு என்பது ஒரு தனிப்பட்ட அழைப்பு வந்து சொல்லலை அவர் அவர் பொதுவாக வந்து இதில் வந்து உடன்பாடு உள்ளவர்கள் ஒரே மேடையில் வந்து நிற்கலாம் சாதிவாத மதவாத சக்திகளாக நாங்கள் காணக்கூடியவர்கள் அதில் அவங்களுக்கு இடம் இல்லை அந்த ஒரே மேடையில் கூட அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றது தான் சொன்னார் அது ஒரு பொது அழைப்பாக விடுத்தார் அது எல்லாருக்குமான அழைப்பாக தான் விடுத்தார் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கோம் ஒரு லைக் மைண்டட் பார்ட்டிஸு ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம் திமுக மதிமுக இடதுசாரி கட்சிகள்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது இது நல்ல முன்னெடுப்பு தானே திமுகவிற்கு விற்கு இதில் உடன்பாடானதுதான் நாங்கள் சொன்னது மாதிரியே அவங்கள அதை வழிமொழிந்து உடனடியாக அதில் வந்து கலந்து கொள்வதற்கான பிரதிநிதிகளை அனுப்பிவிட்டாங்க இதில் யாருக்கும் ஸ்பெசிஃபிக்கான அழைப்பு என்பதே கிடையாது நாங்க ஒரு ஓபன் கால் கொடுத்தோம் இவங்க கிட்ட வந்து திமுகவை பொறுத்தவரை நாங்க ஏற்கனவே ஒரு அலைன்ஸ்ல இருக்கிறோம் ஒரு லைக் மெண்டெட் பார்ட்டிஸ் ஒன்னா வந்து பயணிக்கக்கூடிய நிலையில அந்த கருத்தை சொன்னோடன அவங்க ரெப்ரெஸ்டேட் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க இதற்கு பிறகு முடிவு செய்து கொள்ள வேண்டியவர்கள் முடிவு செய்துக்க வேண்டியது தான் இதுல வந்து ஒன்னும் யாருக்கும் வந்து ஸ்பெசிஃபிக் அழைப்புனால ஒருவேளை ஸ்பெசிஃபிகா அழைப்பு கொடுத்தா நீங்க கேட்கலாம் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா போவீங்களான்னு அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகிக் அழைப்புனால தமிழ்நாட்டில் அரசு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு பிரச்சனையில திமுகவும் அதிமுகவும் ஒரே மேடையில் பங்கேற்று கருத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேடையா அது இருக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பு நிகழுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன் ஆனா வந்து இங்க என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ஓப்பன் கால் கொடுத்துட்டோம் கொடுத்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க நாளைக்கு நீங்க வந்து அவங்க கிட்ட கேளுங்க திமுக வந்து அவங்க பிரதிநிதி அனுப்பிட்டாங்க இது மாதிரி அவங்க வந்து நடத்துறாங்கன்னு சொன்ன உடனே அது ஏற்புடைய கொள்கை தான் அதிமுக அந்த மாதிரி அறிவிச்சுட்டு போட்டோம் எங்களுக்கு ஏற்புடைய கொள்கை தான் எங்கள் பிரதிநிதிகளில் கலந்து போங்கன்னா அறிவிச்சுட்டு போட்டோம் நாங்கள் வந்து இது வந்து ஒரு ஒரு ஓப்பன் காலில் சொல்லிட்டோம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாரும் கலந்துக்கலான்னு சொல்லிவிட்டோம் அவ்வளோதான் அதற்கு பிறகு அதில் ஒன்றுமே இல்லை இப்போ இதை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றுறீங்க இப்போ வந்து மது விளக்கு அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு கொள்கை மக்கள்கிட்ட எல்லோருகிட்டமும் ஒரு கருத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மதியினுடைய தீமையை சொல்லணும் அதை சார்ந்து ஒரு பொது கருத்தை மக்கள் மத்தியில் விளை விதைக்கணும் ஒரு திருமண விசேஷம் ஒரு பொதுவான நிகழ்வுகள் அப்படின்னா கூட அந்த விழாக்களில் கூட இதை பற்றி பேசணும் தொடர்ந்து பேசி அது சார்ந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துன்றது ஒரு பார்ட்டு இன்னொன்று தமிழ்நாட்டில் அரசு கூட்டணி ஆட்சியில் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசு வந்து பூரண மதுவிலக்கு ஒரே நாளில் முத கையெழுத்தில் பூரண மது விளக்குன்ற ஒன்றுக்கு முழு மது விளக்குக்கு இசையில்லை திமுக சம்மதிக்காததால் இப்போ நீங்கள் பாலை டெல்லி பக்கம் தள்ளி விடுறீங்களா தேசிய அளவிலான கொள்கை வேணும்னு சொல்லி இல்லை இது வந்து இது வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் விடுதலை சித்தியல் கட்சியுடைய பார்வை இன்றைக்கு வந்து முன்வைக்கின்ற பார்வை இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழர் இறையாண்மை மாநாடு போட்ட பொழுதே அப்பொழுதே வந்து இது மாதிரி தொடர்பாக ஒரு தீர்மானம் போடும் பொழுது மதுவை பொறுத்தவரை தேசிய கொள்கை ஒன்று வகுக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம் விடுதலை சித்தியல் கட்சி இன்னும் கூட போனால் இது விடுதலை சித்தியல் கட்சியுடைய முன்மொழிவு என்பதை விட இதற்கு முன்பாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டை இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் விவராக இருக்கக்கூடிய பேரறிஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அண்ணாவே அதை சொல்லியிருக்காரு மது தேசிய கொள்கையாக வகுக்கப்பட வேண்டும் என்பது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய கருத்து தான் இது அவருக்கு வந்து அந்த கருத்து வருவதற்கான காரணமாக அமைந்தது வந்து அரசமைப்பு சட்டத்தில் உறுப்பு நாற்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய அந்த பிரிவு தான் நாற்பத்தி ஏழு வந்து இன்றைக்கு வந்து மருத்துவ பயன்பாட்டை தவிர வேறு எங்கேயும் வந்து போதை தொடர்பான மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது டோட்டல் ப்ரோஹிபிஷன் வரணுன்றது அப்போ இது வந்து நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடுதலை சிறையர் கட்சி தேசிய கொள்கையை கொள்கை வகுக்கணும்னு சொல்கிறது வந்து அதற்கான அடிப்படை வந்து ஏற்கனவே இங்கே வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது பெரு பெருந்த அண்ணா அதை பற்றி பேசியிருக்கிறார் எந்த சூழலில் பேசினார்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு கூட மது விளக்கு என்று வருகின்ற பொழுது உடனே வந்து என்ன சொல்கிறாங்க வருமானம் அரசுக்கு வருமானம் பாதிச்சுருன்றாங்க அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்து அன்றைக்கு வந்து முப்பது கோடி ரூபாய் இழப்புன்ற மாதிரி கணக்கு சொன்னாங்க அவருக்கு அன்னைக்கு எட்டு கோடி ரூபாய் இருந்ததுன்னா ரெண்டு படி அரிசி போட்டிருப்பாரு அவர் ஒரு படி அரிசி போட்டதுக்கே வந்து பண தட்டுப்பாடு தான் காரணம் சரி முப்பது லட்சம் முப்பது கோடி ரூபாய் வருது எட்டு கோடி ரூபாய் எடுத்து அரிசி கொடுக்கணும்னு அவர் நினைக்கல மது வருமானம் தான் நினச்சாரு அன்றைக்கு வந்து காந்தியடிகளுடைய கொள்கை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்களே ஒன்றா கைவிட்டு வரும்பொழுது கூட இவர் வந்து உறுதியாக இருந்தார் மது மது வந்து இது பண்ணக்கூடாது மது விலக்கை வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து அந்த கொள்கையில நிற்கணும்னு ஆக இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு இல்லது இது ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு விடுதலை சித்தை கட்சி எடுத்த நிலைப்பாட்டிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை பேரறிஞர் அண்ணா எடுத்திருக்கிறார் அவர் எடுத்தது வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் எடுத்திருக்கிறார் அப்படிதான் தான் பார்க்கணும் இன்னைக்கு கூட இன்னைக்கு மட்டும் சொல்லலை அவரு பத்து பத்தாம் தேதி செப்டம்பர் பத்தாம் தேதி இன்றைக்கி வந்து கிட்ட கொடுத்த அந்த மனுவில் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் செப்டம்பர் பத்தாம் தேதி ஒரு அறிக்கையாக விட்டிருந்தார் ஏன் தேசிய மது கொள்கைன்னு ஒரு அறிக்கையாக விட்டிருந்தார் ஆகவே இந்த சந்திப்பு இதை வந்து மைய இதை வந்து கோரிலேட் பண்ணி இது வந்து தேசிய கொள்கையை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒன்று அறியாமையில் சொல்லணும் இல்லை காழப்பில் சொல்லணும் அவ்வளோதான் திருபாலாஜி நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து இது ஒரு ஓப்பன் கால் பொதுவான ஒரு அழைப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் அழைப்பு விடுறோம் வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அதிமுக ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் போய் அந்த கட்சி தலைவரை பார்த்து வேண்டுகோள் கொடுத்து அவங்க ஒப்புக்கொண்டாலேயே அவங்க கட்சி வராது போகிற போக்கில் நாங்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கூப்பிட்டோம் விரும்பினா வாங்க அப்படின்னா வந்தால் வாங்க அப்படின்னு அதுக்கு பொருள் பிஜேபிக்கும் பாமகவுக்கும் வரவே வேணாம் விரும்பினாலும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதன் மூலமா என்ன பொலிட்டிக்கல் மெசேஜை சொல்றீங்க சார் இல்லை இல்லை பொலிட்டிக்கல் மெசேஜே ஒன்றுமே இல்ல இல்லை அது சோஷியல் மெசேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சோஷியல் மெசேஜ் தான் நீங்கள் அதனால் தான் வந்து இதை மையப்படுத்தி அரசியல் ரீதியான நிலைப்பாடுகள்லாம் வந்த பொழுது வந்து உணர்ச்சி பெருக்கில் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சொன்னார் இதை இதை வச்சு நான் அரசியல் பண்ணுவேன்னு ஒருத்தர் நினைச்சா என்னை வந்து இது பண்ணாங்கன்னா இது அதை விட இது எனக்கு வந்து பெரிய இது கிடையாது அப்படி அதை என்னை வந்து இழிவுபடுத்துறது அதோட பெரிய இழிவாக இருக்க முடியாது நான் இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய தேவையில்லை இது முழுக்க முழுக்க மக்களுக்காக எடுக்கப்படுகிறது என்பது தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்றும் இல்லை கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு வந்து நாணயம் வெளியிடுகின்ற பொழுது ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து த திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் அவர் எடப்பாடியார் அவர்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் தலைமுறை செயலாளர் போய் அழைப்பு கொடுத்தாருன்னு தான் சொன்னார் ஆனால் அவங்க கலந்துக்கலையே அப்போ இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனையும் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனையும் பார்க்கணும் ஒருவேளை வந்து அழைப்பே இருந்ததுன்னா கூட நான் சொல்றேன் இது என் நான் என்னுடைய இதுவாக சொல்றேன் கருத்தாக சொல்றேன் ஒருவேளை அழைப்பே கொடுத்தா கூட திமுக கலந்துக்கிற மேடையில் வந்து அவங்க கண்டிப்பாக கலந்துக்க மாட்டாங்கன்றது யதார்த்த கலதமாக இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து வாலண்டியரா வந்து நாங்கள் கலந்துக்கணும்னு அறிவிச்சுட்டாங்க அவங்க அறிவிச்சிட்ட பிறகு இவங்க எப்படி வருவாங்கன்றது ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அதையே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா நீங்க அவங்களை அப்படி பெருந்தன்மையா நடத்துக்கிற ஒரு சூழல்லாம் இருந்ததுதான் இப்படி திமுக தலைவரை பார்த்து உங்க கட்சி கலந்துக்கணும்னு வேண்டுகோள் விடுறீங்க இன்னும் ரெண்டு பேரை நான் அமைச்சு வைக்கிறேங்க மூத்த தலைவர்கள் அனுப்புறாங்க அதிமுகவுக்கு நீங்க பொது எண்ணம் கொண்டவர்கள் அரசியல் நோக்கமே இதில் இல்ல ஒரு பொது நன்மைக்காக பொது நோக்கத்துக்காக சமுதாய நன்மைக்காக நாங்க செய்கிறோம் அப்படின்னா அதிமுக மட்டும் போனா போது வந்தா வாங்க அப்படின்னா அது அந்த கட்சி எப்படி சார் டீல் பண்ணும் ஏத்துக்குமா இல்ல அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்ற கடந்து இருக்கக்கூடிய யதார்த்த சூழல் இதுதான் நம்ம வந்து யாருக்கும் வந்து ஒரு அழைப்பே இல்லை இன்றைக்கு கூட வந்து அவர் சந்திக்க சென்றது வந்து அழைப்பதற்காகவே போல நீங்கள் வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றத்தை தீர்மானம் ஏற்றோன்னு தான் போகிறோம் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து செய்திகளின் அடிப்படையில் வந்து திமுக தன்னுடைய விருப்பத்தை நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம்னு முன் வந்து ரெண்டு பேரும் அனுப்புகிறாங்க அவருடைய முக்கியமான தலைவர்கள் வந்து இதில் பங்கேற்பதற்கு அனுப்புறாங்க அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள போய் நீங்கள் மட்டும் வந்து கலந்துக்குங்கன்னு அழைப்பு கொடுத்துருந்தா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வேறுபடுத்தி பார்க்குறோன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கலாம் ஸோ திமுகவும் வந்து அழைக்காமலே வர்றாங்க

நன்றி பாமகாவோட கோணத்தை கேட்கலாம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சூரிய பிரகாஷன் டெவலப்மெண்ட்லாம் இதில் வந்து விசிக்க தலைவர் திரு தொல்மா தொல் திருமாவளன் அவர்களோட நிலையை பத்திர்ப்பு பரிதாபமாக இருக்குது எப்படின்னா இவ்வளோ படித்தவர் நிறைய விவரங்கள் தெரிந்தவர் வந்து எப்படி ஒரு சிக்கலான சூழலில் மாட்டிக்கிட்டாருங்கிறது பாருங்கள் அது வந்து மது அப்படிங்கிறது மாநில பட்டியல ஸ்டேட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் லிஸ்டில் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் அண்ட் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் நிறைய விஷயத்துக்கு பண்ண முடியும் மாநிலப்பட்டில இருக்க ஒரு விஷயத்துல மாநில அரசு கூட்டணியிலே இருந்துகிட்டு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் போர் அழுத்தம் கொடுக்க முடியாத அளவில் ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கார் இது அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க இதே மாதிரி திமுக இதே திமுகவோட கூட்டணியில் கொடுத்த ரஷ்யா கொடுத்து முடிச்சிருக்காரு இதே திமுகவோட கூட்டணியில் நான் குறிப்பிடல கொஞ்சம் கேட்டுங்க இதே திமுகவோட கூட்டணியில் ரெண்டாயிரத்தி எட்டில் பாட்டாள்மை தொல் கட்சி இருக்கும்போது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே மாதிரியான அழுத்தத்தை பாமக கொடுக்கும் போது அரசோட செய்தி குறிப்பில் செய்தி அமைச்சகத்தோட செய்தி குறிப்பில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் உட்பட பல்வேறு தலைவர்களின் அழுத்தத்தின் காரணமாக டாஸ்மாகோட விற்பனை நேரத்தை ஒரு மணி நேரம் குறைக்கிறோம் இதற்கு பிறகு புதிய கடைகளை திறக்க மாட்டோம் ரெண்டோ வாக்குறுதி அவர் அந்த அளவுக்கு பாமக வந்து நேரடியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது ஒரு மதுவனால் அதிகபட்சம் பாதிக்கப்படக்கூடிய வட மாவட்டங்கள் அங்கே குறிப்பாக வாழக்கூடிய எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் இந்த மக்களோட நன்மைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியின் செய்யக்கூடிய வேலைங்கிறது கூட்டணியில் இருக்கக்கூடியங்கிறது இந்த மக்களோட வாக்குகளை வாங்கிட்ட பிறகு இவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய தார்மீக நியாயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தை முதலமைச்சருக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு ஒரு ரிசல்ட்டை வாங்கிறது தானே தவிர முதல்வரை அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி

இதே கம்பேர் செய்கனா அது ஒரு ஒரு கூட்டாட்சி அமைப்பில் ஒரு மாநிலத்தில மது விலக்கு இருந்து இன்னொரு மாநிலத்தில் மது விற்பனை நடக்கிற நேரத்துல அந்த மதுவின் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியறது இல்ல. தாராளமா அது ஒரு யதார்த்த கேள்வி கேக்குறேன். தமிழ்நாட்டுல மது விளக்குன்னா விழுப்புரம் கடலூர்ல என்ன நிலம் இருக்கும்? சின்ன கேள்வி சின்ன ஒரு பாண்டிச்சேரி நான் கேக்குறேன். பாண்டிச்சேரியில இருந்து அரை மணி நேரத்தில் 3:00 நேரத்து செல்ல கூடிய அடகத்தை தமிழ்நாடு சேர்ந்த ஒரு 50 லட்சம் பேர்ல ஒரு கோடி பேர் வசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல பத்து பன்னிரண்டு கோடி மக்கள் ஆயிடுவாங்க சைதாபேட்டை வேலை முடிச்சு கிண்டிக்கு போற ஒருத்தர் நேரா பாண்டிச்சேரி போய் குடிச்சு திரும்ப கிண்டிக்கு வருவாரா சைதா பட்டம் வீட்டுக்கு போவாரா தேசிய அளவிலான மது கொள்கை வேறான் இல்ல நீங்க என்ன கேட்கற தேசிய அளவில இருக்கிற அதிகாரத்தை எதிர்க்காக மத்திய அரசிடம் கொடுக்கிறீர்கள் நீங்க தானே மாநில அதிகாரம் வேணும்னு பேசுறீங்க மாநில அரசு கையில் அதிகாரம் இருக்கும் போது உங்களிடம் மதுவிலக்கு ஆயுத்தீர்வு தெரியும் இருக்கும் போது உங்கள்ட்ட ப்ரோஹிபன் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க என்போர்ஸ்மெண்ட் இருக்கும்போது இது நீங்க ஏன் கூட மத்திய அரசு சமர்ப்பிக்கீங்க உங்களோட அதிகாரத்தில் உள்ளதை முதல் செய்யுங்கள் இதுக்குதான் பாண்டிச்சேரியோட ஒவ்வொரு பார்டர்லையும் அத்தனை போலீஸை போட்டு ஒரு பைக்ல இருந்து கார்ல இருந்து எல்லாத்தையும் சல்லட போட்டு சலிச்சு தான் அனுப்புறீங்க

நீங்க கேரளால மது இருக்கு அது கன்னியாகுமரியில தொடங்கி தேனி இந்த பக்கம் வந்தா தேனி அந்த பக்கம் கோவை வரல இருக்கு நாற்புறமும் மது இருக்கும் போது ஒரு மாநிலத்துல மதுவை கட்டுப்படுத்துவது நடைமுறை சிரமம்ன்ற பட்சத்தில் தேசிய அளவில் ஒரு கொள்கை வேணும் ஒன்றிய அரசு இதுல பொறுப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றதுல நியாயமே இல்லையா இதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பங்களாதேஷ்ல விற்கிறாங்க பாகிஸ்தான்ல வைக்கிறாங்க ஸ்ரீலங்கா விற்கிறாங்க நான் வைக்கிறோங்கிறேஷன் நீங்க சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பீங்க நான் உங்களை கேக்குறது அடுத்த மாநிலத்தை விற்கிறவங்களால் தடுக்க முடியாது மாநிலத்துக்கு இடத்துல செக் போஸ்ட் ஏன் ஏன்ட்டுருக்கீங்க வண்டியில சோதனை செய்யுங்க எனக்கு இன்னொரு கேள்வி மட்டும் முடிச்சிடறேன் என்னன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவுல வழக்கு தொடுத்து கலைஞரவர்கள் நேரத்தை குறைச்சது மட்டும் இல்லாம வழக்கு தொடுத்து தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள் ஓரம் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு மடுக்கல்லையும் மூடி தொண்ணூறாயிரம் மதுக்கடைகளை இந்தியா முழுக்க மூடின ஒரு கட்சிக்கு ஏவங்க வித அங்கீகாரமும் கொடுக்கலங்கிறது ஒரு கேள்வி நாங்கள் கேட்க தான் செய்வோம் ஏன்னா இவங்க சொல்கிறாங்க தேசிய மது கொள்கை அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது நேஷனல் லிக்கர் பாலிசிங்கிறது ஒன்று இருக்காது யார் கொண்டு வந்தோம்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த காலத்திலே அவர் கொண்டு வந்ததா தான் நேஷனல் லிக்கர் பாலிசின்னு ஒன்று இருக்கு நேஷனல் லிக்கர் பாலிசியை கொண்டு வந்த ஒருத்தரை திட்டமிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அவர் மேலே நீங்களாக ஒரு ஜாதிய சாயத்தை பூசிட்டு எந்த தலைவர் பட்டியலின மக்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு அவருக்கு திருமாவளவன் போய் விழா எடுத்து அம்பேத்கர் சுடன் கொடுத்தாரோ அதே திருமாவளவன் இன்னைக்கு மது ஒழிப்புக்காக போராடக்கூடிய நேஷனல் லிக்கர் பாலிசி உருவாக்குன ஒரு தலைவரை தவிர்த்து விட்டு ஏன் ஒரு கூட்டம் நடத்துகிறீர்கள் கேள்வி நியாயமான கேள்வி தானே திடீர் போராட்டம் திடீர் பாசம் ஏன் வந்து கேட்கணும் திமுக அரசு கல்யாண மண்டபத்துல அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல எல்லாம் விற்கலான்னு ஒரு ஜீவோ வந்துச்சு ரிவர்ட் பண்ணாங்க அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை பாமாக்க செய்தது வெண்டிங் மிஷின் வச்சு விற்கலான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதையும் போய் தடுத்தோம் டெட்ரா பேக்ல விற்கலானாங்க அதையும் போய் தடுத்தோம் நாற்பத்தஞ்சாயிரம் மது விற்பனையை ஐம்பதாயிரம் கோடியாக ரிவைஸ் பண்ணும்போது அதை எடுத்து கடுமையாக போராட்டணும் இது எல்லாத்த பத்தியும் வாய் திறக்காமல் மௌனியாக இருந்து போராட்டம்

இல்ல தோழர் படபட படபடன்னு பேசுறதுனால வந்து அவர் உண்மையை பேசுறார்ல அவங்க வந்து பண்ண போராட்டங்கள்லாம் சொன்னார் உங்களுக்கு வேணா பட்டியலை கொடுக்குறோம் எங்க போராட்டங்கள்ல நாங்க எவ்வளவு பேர் கைதானோம் இல்ல வந்து போராட்டங்கள் என்னன்னு எடுத்தோம் அது ஒரு பக்கம் நம்பி வந்தவங்கள யாரும் ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாது இல்ல வந்து தசத்திற்ற பொழக்கம் எங்களுக்கு கிடையாது நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சுல வந்து இது எடுக்கிறது சென்சஸ் எடுக்கிற பவர் வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருக்குன்னு பொழுது ஒன்றிய அரசுல வந்து இன்னைக்கு நீங்க என்ன அழுத்தம் கொடுத்து என்ன எடுக்க வைக்கிறீங்க சென்சஸ்ல நீங்க சாதிவாரி கணக்கு எடுக்க நீங்க என்ன சொல்லி ஆளை கையில விட்டுட்டீங்க இல்ல 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 நீங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணு ஏன் உங்களை ஒரு மேடையில் கூப்பிடன்றது இதுதான் இந்த காழ்ப்பு இந்த ஒரு பெரிய ஒரு உங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்து மிக அதிக அளவில் இருக்கு யாரு இல்ல உங்க உங்க கட்சியினுடைய அறிவறுப்பா இருக்கு தனிப்பட்ட முறையில கொச்சையா பேச முடியுமோ எவ்வளவு வயதற்கும் நீங்க நீங்க குறுக்க பேசாதீங்க நீங்க குறுக்க பேசாதீங்க நான் நீங்க அந்த பண்பை இதான் உங்க பிரச்சனையே நீங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவீங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க ஆனா உங்களால நடந்துக்க முடியாது அப்படி இதுதான் இந்த பிரச்சனையால தான் வந்து எல்லாமே நாங்க சொல்றோம் இல்ல இல்ல போய் யார் போய் சொல்றது நீங்க தான் போய் சொல்றீங்க நீங்க தான் அப்பட்டமா போய் சொல்றீங்க நீங்க பாரதியதா ஜனதா கட்சி கூட்டணியில இருக்க நீங்க அழுத்தம் கொடுத்தேன்றீங்க கலைஞர் இருக்கும்போது கரெக்ட் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு வெச்சுப்போம் அன்றைக்கு இருந்த சூழல் என்ன அன்றைக்கு இருந்த சூழல் நீங்க நினைச்சிருந்தீங்க இன்னும் கூட பெரிய அழுத்தம் கொடுத்தா அன்னைக்கே கடையை மூடிக்கலாம் நான் சொல்றேன் அன்றைக்கு வந்து கூட்டணி ஆட்சியாக நடத்துதா அன்றைக்கு ஒரு முழுமையான மெஜாரிட்டி இல்லாத நிலையிலே ஆட்சி நடத்துறார் கலைஞர் அன்றைக்கே நீங்க வந்து அத பண்ணலனா திருப்பி எதிர்ப்பு கேள்வி வைக்க முடியாதா நீங்க கொடுத்த அழுத்தம் பத்தல நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அது வரைக்கும் போயிட்டீங்கன்னு நான் பேச முடியாதா உங்களுக்கு தான் வந்து கால்பா பேச தெரியுமா உங்களுக்கு தான் வந்து அந்த மாதிரி மாற்றி பேச தெரியுபா அது ஒரு வாதமா நான் முன்வைச்சாயே என்ன பண்ணுங்க என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்வீங்க நீங்க அன்றைக்கு வந்து திமுக கழகம் வந்து முழுமையான மெஜாரிட்டி இல்லாத ஒரு அர்சங்கம் பார்த்ததுங்க கிட்ட எம்எல்ஏக்கள் போதுமான எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஏன் இன்னைக்கு வந்து முழுபியா வந்து நீங்க தடை கேள்வி வைக்க முடியாதா அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த விஷயத்துக்கு வாங்க நீங்கள் போராடினீங்க போராடுங்க நாங்கள் உங்களை யாரும் ஒன்றும் சொல்லலையே எங்கள் போராட்டத்தையே நீங்கள் கொச்சப்படுத்த முன் வரீங்க உங்கள் போராட்டத்தை நாங்கள் இந்த இது இந்த போராட்டத்தை முன்னெடுத்தப்போ போய் எங்கேயுமே வந்து உங்களை வந்து போராட்டத்தை கொச்சப்படுத்தலையே நீங்கள் போராடினிங்க தானே சொன்னோம் நாங்கள் வந்து ஒரு தான் நடத்துக்கிறோம் எங்கள் நிலைமையில் நாங்கள் என்றைக்கும் அப்படி தான் நடத்துக்கிறோம் நீங்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கிறது மற்ற ரெண்டு பேர் பேசணும் இப்பயே கருத்து சொல்றீங்களா அடுத்த சுற்றுல சொல்றீங்களா இல்ல அவங்க சொல்றது என்னன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சொல்லும் போதே மாநில அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க இத பத்தி விரிவான விவாதம் சொன்னார் அவர் சென்சஸுமே சரி சப்டிவிஷன் அதாவது அந்த ஓவரால் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் வித்தின் தி நம்பர்ஸ் அந்த வித்தின் எம்பிசி இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எப்படி பிரிக்கிறோங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்மலாக தேவையில்லை சுப்ரீம் கோர்ட்டை இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க நீங்கள் சொல்றது வேற பாயிண்ட் அவர் சொல்றது வேற பாயிண்ட் அதனால வந்து இது வந்து மத்திய அரசு இல்லை மத்திய அரசு பண்ணலாம் இப்ப என்னோட பத்து புள்ளி அஞ்சோட கேள்விங்கிறது ஓவராலாக எம்பிசிக்கான ரிசர்வேஷன் அதிகப்படுத்துங்கிற கேள்வி கிடையாது எம்பிசி உள்ள இருக்க சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு பிரிச்சு கொடுங்க அவரே சொன்னார் சொன்னதுனால தான் சொல்றேன் அதே மத்திய அரசுக்கு தள்ளி விடுவது போலவே

குடுத்தத நிலைநாட்டுவதற்கு சென்சஸ் வேணும்னு சொல்றாங்க அந்த சென்சஸ் எடுத்துட்டு போக வேண்டியது தானே ஏன் நீங்க வந்து நீங்க சர்வே எடுங்கன்னு சொல்லி மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க நீங்க பங்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பிஜேபி ஆல முடியும் ஏ அதை வந்து செய்ய மாட்டீங்க காஸ்ட் சென்சஸ் நாங்க சொல்ல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கற வத்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இருக்கு பிஎம்கேட ஸ்டேட்மென்ட் கிடையாது ஆர்டர் படிச்சிருக்கீங்க இல்ல தேர்தல் போது கூட பேசுறீங்க நீங்க காஸ்ட் சென்சஸ் கோர்ட்டோட ஆர்டர்ல ஒரு காஸ்ட் சென்சஸ் கவர்மெண்ட்ங்கற வார்த்தை நாங்க சொல்லவே இல்ல காஸ்ட் சென்சஸ் உங்க கொள்கையா இல்லையா காஸ்ட் சென்சஸ் உங்க கொள்கையா இல்லையா

உக்கரமாக போயிட்டுருக்கு உங்கள் கோணம் என்ன இல்லை இப்போது அண்ணன் திருமாவளவன் வந்து அவர்களுடைய பேட்டியில் வந்து தெளிவாக சொல்லிட்டார் இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை ஒரு சமுதாய பிரச்சனை அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாக இதை பார்க்கும் பொழுது அப்போ வந்து இதில் வந்து கட்சி பேதங்களின்றி எல்லோரும் தான் வந்து அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் வந்து அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அப்புறம் அண்ணன் இப்போ வந்து விளக்கி சொன்னது போல் ஏன் இதை வந்து சில கட்சிகளை வந்து ஏன் எங்களால் கூப்பிட முடியல அப்படின்ற அந்த கருத்தையுமே வந்து முன்வைத்தார் இப்போ வந்து நீட் விளக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணார் நீட்டு உண்ணாவிரதம் இது பண்ணார் அந்த இதில் வந்து ஓப்பன் கால் தானே கொடுத்தாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்களும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் ஒன்றிய அரசை வற்புறுத்துவோம் எந்த கிரெடிட் வந்து திமுக அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கறதும் விசிக திமுக அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இல்லையா இல்லை இல்லை நான் வந்து எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு பொது பிரச்சனை நீட் என்பது வந்து தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனை அது போல இந்த மது விலக்கு அப்படின்றதும் தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனை ஸோ தமிழ்நாட்டுடைய பொது பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு கட்சிகளுக்கு உள்ளான பிரச்சனை போல சுருக்குவது இது ஏதோ இந்த இதில் வந்து திமுக பாமக விசிகா இவர்களுக்கு தான் இதில் வந்து ஈடுபாடு அதிகம் இதில் நாங்கள் தான் இதில் வந்து இது நினைக்கிறோம் நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே வந்து மதுவிலக்கு பூரண மதுவிலக்கு என்பது அவர்கள் வந்து சொல்லக்கூடிய கொள்கை ஆனால் அது வந்து சாத்தியமா அப்படின்றது முக்கியமான கேள்வி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து நீங்கள் சொன்னது தான் நீங்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி பற்றி சொன்னீங்க அவர் ஒரு அற்புதமான ஓமையோடு சொன்னார் கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீப்பந்தத்துக்கு நடுவில் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய இது இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து தனியாக மது விலக்கி அமல்படுத்த முடியுமா அப்படின்னா அதை வந்து இப்போது இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இதாக போய் சொன்னால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி அதை வந்து ஒரு அரசியல் இதாக பேசினா வெற்றி பெற முடியுமா ரெண்டாயிரத்தி பதினாறில் பூரண விலக்குன்னு சொல்லி அதி தீவிரமாக பிரச்சாரம் செய்தது திமுக நீங்கள் வந்து த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா அப்படி பார்த்தா அன்னைக்கு திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் மட்டும் இல்லை முதல் நாள் முதல் கையெழுத்துன்னு சொன்ன திரு அன்புமணியே பின்னாரத்தில் எக்ஸாக்ட்லி வர முடியல எக்ஸாக்ட்லி ஸோ அதை தான் சொல்கிறேன் ஸோ அது அது வந்து அரசியல் பிரச்சனையா இல்ல அது மக்கள் வந்து அதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்கவில்லை இது வந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை சமூக பிரச்சனைன்னு சொன்னாலும் அது வந்து ஒரு சமுதாய இயக்கங்கள் காந்தியவாதிகள் சசிபெருமாள் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பேசினா அது வந்து சமூக பிரச்சனை ஒரு அரசியல் கட்சி இந்த பிரச்சனையை எடுத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து மாநாடு நடத்துறப்ப அதுக்கு ஒரு அரசியல் கோணம் வந்துருது இல்லை இல்ல சரி அப்சல்யூட்லி இப்போ ஏன்னா இதை வந்து மாற்ற முடியாது யார் அப்படின்னா அரசியல் அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் தான் மாற்ற முடியும் இருக்கவங்க வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலோ அந்த பாலிசியை கொண்டு வருவதோ இல்லை வந்து ஒரு டிராஸ்டிக் சட்டத்தை கொண்டு வருவதோ யாரால முடியும்னா அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களால் தான் முடியும் அந்த அடிப்படையில் இதை பார்த்தானாலும் அப்போ எது சிறப்பு சரியானதாக இருக்கும் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்முடைய ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்னன்னா டு ப்ராஹிபிட் டாக்ட் டாக்ஸிக் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கு இதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து தம்ப இது வந்து லிக்கர் வந்து இஸ் ஸ்டேட் பாலிசி அதனால் ஒன்றிய அரசுக்கு இதில் அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலையே வந்து மதுவிலக்கு விசாரணை ஆணையம் இருந்துச்சு கொண்டு வாங்க அதை திருப்பி அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு பூரண மதுவிலக்கு வந்துடுச்சு அப்படின்னா அப்போது நம்ம வந்து ஆந்திராவை பற்றி கவலைப்பட வேண்டாம் கர்நாடகாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் தமிழ் கேரளாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் எங்கேயுமே கிடைக்காது ஸோ ஈஸியாக இருக்கும் இல்லையா இப்போ இது தானே நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து பல ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா நடைமுறை சிரமம் வருதுன்றீங்க சரி ஒரு பொலிட்டிக்கலாக இதை பற்றி பேசலாம் ஏன்னா மதுவிலக்கு அப்படின்றது ரொம்ப காலமாக அப்பப்போ பேசுகிறோம் இப்போ திடீர்னு கொஞ்சம் இந்த ஒரு மூணு வருஷத்தில் இப்போ தான் திருமாவளவன் அவர்கள் பேசின பிறகு அந்த அதை நோக்கி பேச தொடங்கி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இந்த பிரச்சனையை வலுவாக பேசுவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்களையும் கலந்து கொள்ளலாம்னு அழைக்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக ஒரு சிக்னலை தராங்களா பொலிட்டிக்கலா இல்லை இப்போது என்னென்னா அண்ணன் வந்து யதார்த்தமாக பேசினது யதார்த்தமாக பேசினார் அவர் வந்து ஒரு எழுதி வச்சு அறிக்கையில் கொடுக்கல அதிமுகவும் அழைப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி அப்படியே ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் பேசுகிறாரு அந்த மது விலக்கு அப்படின்ற அந்த இதில் வந்து பேசுகிறாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து தலைவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து அமெரிக்காவிலிருந்து சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமான சுற்றுப்பயணம் வரலாறு காணாத சுற்றுப்பயணம் இந்தியா முழுக்க இப்படி வந்து எல்லாரும் சிலாகித்து பேசி வேறு எந்த முதல்வர் இப்படி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்தியாவே புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதற்கு வந்து அதை வந்து திசை திருப்ப வேண்டும் அப்படின்ற நோக்கில் அந்த இதை வந்து இது என்ன ஸ்டீல் தண்டுவாங்க அதை வந்து செய்வது போல இப்படி பேசிட்டாரு கூட்டணியில் விரிசல் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ட்ராக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் அண்ணனே சொல்லிட்டாங்களே இன்னைக்கு மீடி இங்கே பார்த்துட்டு வந்து விரிசல் இப்போ நீங்கள் அடுத்து கேட்பீங்க ஏன் விரிசல் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏதோ இருக்கிறதுனால தானே விரிசல் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய ச இந்த சமூக வலைதள யுகத்தில் நொடிக்கு நொடி இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்க யுகத்தில் ஒரு கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் எல்லோரும் முன்வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் கூட்டணியில் விரிசல் கூட்டணியில் விரிசல் அதிமுகவுக்கு அழைப்பு அதிமுகவுக்கு அழைப்பு அப்படின்றாங்க ஸோ அப்போ இருக்கும் பொழுது அண்ணன் வந்து தெளிவாக என்ன பண்ணுறாங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இது கொள்கை கூட்டணி சிப்போ என்ன அப்படின்னா ஏன் இது இதில் வந்து விரிசலோ எதுவோ இல்லை எதுவாக இருந்தோம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இது வந்து கொள்கை கூட்டணி பாஜகவுடைய அந்த பாசிச கொள்கை மதவெறி கொள்கைக்கு எதிராக அந்த கூட்டணி அதில் வந்து இப்போ பாஜக வந்து என்ன நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கொள்கை கூட்டணி அப்படின்ற ஒன்றுக்கு வந்து ஒரு மைய சரடு இருக்குது ஓ ஆன்டி பிஜேபி பிஜேபி மீண்டும் வரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது அதற்காக ஒரு ஒத்த கருத்து வரும் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் அடுத்து வர்றது அதுக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த மைய சரடு இல்லையே இல்லை யார் எந்த எந்த கட்சி வந்து தமிழ் இந்தியாவிலேயே எந்த கட்சி பாஜகவுடைய அந்த பாசிச மதவெறி கொள்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து வினையாற்றி கொண்டே இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவோடு யார் போனாலும் அதிமுக என்ன பாஜகவோட எதிர்த்து பேசிடுவாங்களா இப்போ வந்து நாங்கள் வந்து பாஜகவிற்கு எதிரானவர்கள் பாஜகவிற்கு எதுன்னு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்படியே டோட்டலாக போய் சரண்டர் ஆக போகிறாங்க ஆய் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு எந்த சட்டத்தையாவது ஏதாவது ஒரு சட்டத்திற்கு வந்து எதிர்த்து அதிமுக வாக்களித்திருக்கிறதா அவங்க எப்படி நீங்கள் வந்து பாஜக அதாவது ஒரு மாநில கட்சி மாநிலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அந்த பாசிசத்துடைய தாக்குதலில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும்னா வந்து அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஆட்சி வேண்டும் இன்னைக்கு வந்து என்ஈபி அவங்களால கொண்டு வர முடியல மும்மொழி கொள்கையை கொண்டு வர முடியல இப்படி எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னா அந்த கொள்கை கூட்டணி அந்த கொள்கையோடு இருக்கிறோம் இவங்களை உள்ள விடக்கூடாது என்ற கொள்கையோடு இருக்கிறோம் அதை வந்து வேற தமிழ் தெலுங்கு தேசம் பாமக இப்படி அது ஜென்டிஎல இருக்கிற கட்சிகள் பாஸ்வானுடைய கட்சி இவங்கெல்லாம் கொடுக்குற அழுத்தத்தினால அந்த கவர்மெண்ட் பின்வாங்கலையா எதுக்கு இல்லை இப்போ நான் வந்து பின்வாங்கிறாங்கன்னா அதற்கு காரணம் வந்து இப்போ இப்போ நீங்கள் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸை பற்றி பேசுகிறீங்க த்ரீ மந்த்ஸில் வந்து பாமக என்ன அழுத்தம் கொடுத்துச்சுன்னு தெரியல சிஏஏ வருவதற்கு முக்கியமான காரணம் பாமக அதிமுக அவங்க வேறு எந்த வகையில் அழுத்தம் அவங்களுடைய எம்பி வந்து அந்த இதுக்கு வந்து போனதே கிடையாது இருக்கிறதுலையே போரஸ்ட் அட்டண்டன்ஸ் பாராளுமன்றத்திலேயோ அந்த இதில் இருக்கிறது யார் அப்படின்னா அது வந்து பேர் சொல்ல விரும்பலைனா அவர் தான் வந்து லோயஸ்ட் அட்டண்டன்ஸ் அவங்க வந்து நாங்கள் வந்து பாஜகவிற்கு அழுத்தம் கொடுக்குறோம் அவர்களுடைய ரெட்டை மேடம் எப்போ தெரியுது கேஸ்ட் சென்சஸ் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் அப்படின்றாங்க ஐயா அது எடுக்கக்கூடிய உரிமை பாஜகவிற்கு தான் இருக்குது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது ஏன்னா அது வந்து யூனியன் டெஸ்ட்டில் இருக்குது கேஸ்ட் சென்சஸ் ஆக்ட் படி வந்து சாரி சென்சஸ் ஆக்ட் படி வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னா இல்லை இல்லை தமிழ்நாடு அரசு தான் எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தான் எடுக்க வேண்டும்னு சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இல்ல தவறாக சொல்லி கொடுத்து இது மாதிரி பேசிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியல வேண்டுமென்றே திமுக மீது திமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி தவறான கருத்துக்களை வேற இதுல பேசிக்கிட்டு இருக்காங்க அவை பல இடங்கள்ல சொல்லியாச்சு பீகார்ல எடுத்தது சாதி ஆய்வு அந்த ஆய்வை வைத்து கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விட்டதே

அப்படின்னு சொல்லி திமுக மீது விமர்சனம் வைக்கக்கூடிய அதே வீச்சு பாஜகவை நோக்கி இருக்கிறதா இல்லையே என்ன காரணம் பயமா இல்லை என்ன திருப்பி ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களா வாய்ப்பு கிடையாது ஏன் ஏன் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியான தகவலை சரியான இதை வந்து நீங்கள் எடுத்து பேசுங்க மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ இவர்களுக்கு வந்து என்ன ஒரு இதாக இருக்கும் அப்படின்னா பாமக விசிகா இதில்

கூட்டணி உடைய போகுது அதிமுக பக்கம் நகர்றாங்க அப்படின்லாம் பலவிதமான ஊகங்களும் மகிழ்ச்சி அளிக்கிறது அழைச்சது அப்படின்லாம் அதிமுக தரப்புலையும் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் வீசிக்கா தரப்பில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க திமுகவோட நிர்வாகிகளே போகிறாங்க அதிமுக அதுக்கு பங்கேற்க போகிறதா அதிமுக இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி சார் பார்க்குது அதாவது பொது நோக்கத்திற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் இந்த மது கையில் எடுத்திருக்கிறது தமிழக மக்களால் மிகவும் ரசிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு எல்லா மக்களுடைய வேண்டுகோளும் மது விளக்கு வேணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த நிலையில் அதிமுகவை கலந்து கொள்ளணும்னு அவர் வந்து கூப்பிடுறப்ப உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி ஏன்னா அதிமுகவும் ஒத்த கருத்து இருக்குது மது விளக்கில் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைங்கிறதுல நாங்கள் சரியாக இருக்கிறோம் கழகத்துடைய பொதுச்செயலாளர் என் எடப்பாடியார் சரியாக இருக்கிறார் இப்போ உண்மையிலேயே மது மதுவிலக்கு வேணும்னு சொல்கிற திமுக சரவணன் சார் பேசுனாங்க இல்லையா இதை கொள்கை கூட்டணி நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் திமுகவினுடைய பிரதிநிதியாக முதலமைச்சர் தலைவர் போய் கலந்துக்கணும் ஐயா ஸ்டாலின் போய் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நோக்கம் உண்மையாக அண்ணன் திருமாவளவனுக்கு மதுவிலக்கு தான் என்ற ஒரு புள்ளி இருக்குமே ஆனால் அண்ணா திமுகவுடைய சார்பை அண்ணா திமுகவுடைய பொதுச் கலந்துக்குவார் அப்போ தான் திமுகவுடைய சாயம் வெளுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா திமுகவினுடைய தேர்தல் பரப்புரையில் கருப்பு சட்டை போட்டுட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு நின்ற முதலமைச்சர் அன்றைய திமுக இன்றைய திமுக தலைவர் இப்போ வந்து மது விளக்குல சரியா இருக்கிறதா இருந்தா அவர் அந்த மது விளக்கு ஒழிக்கிறதுல அந்த மாநாட்டில் போய் அவர் கலந்துக்கணும் அண்ணா திமுகவும் கலந்துக்கும் ஏன்னா இப்போ முதல்ல அண்ணன் சொன்னார் பாருங்க கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு வளையத்திற்குள்ளே கொளுத்தப்படாத கற்பூரமா இருக்குதுன்னு அந்த கருத்தை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஏன் சொன்னார் தெரியுங்களா கடந்த காலங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த அழுத்தம் அண்ணா நினைவகத்தில் போய் நீங்கள் உறுதிமொழி எடுங்க இது மாதிரி சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னப்போ விசச்சார அழிவுகளுக்கு மக்கள் காரணமாக இருவாங்க அதனால் மது வந்து நம்ம வந்து பண்ண முடியாதுங்கிற கருத்தை அன்னைக்கு அவங்க சொன்னாங்க அதை நடைமுறைப்படுத்துனாங்க ஆனால் புரட்சி தலைவர் செல்வி அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்ட முதல் கையெழுத்து ஐநூறு மதுக்கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் சொன்னாங்க செஞ்சாங்க அதற்கு பிறகு அம்மா மறைவிற்கு பிறகு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியாருடைய ஆட்சி கையெழுத்து ஐநூறு மதுக்கடைகள் முதல்ல சொன்னாங்களே நண்பர்கள் பேசுகிறாங்களே நீதிமன்ற உத்தரவு இருக்கட்டும் மூவாயிரம் மதுக்கடைகளை அப்புறப்படுத்துறது அண்ணன் எடப்பாடியார் அப்போ மது விளக்கில் அண்ணா திமுக சரியா இருக்கு ஐயா சசி அவருடைய அந்த அந்த மர மறைவிற்கு பிறகு அந்த சமூக போராளிகளுடைய மறைவிற்கு பிறகு அண்ணா திமுக அதில் உறுதி பூண்டுருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ சமீபத்தில் மரக்காலத்தில் நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில் நடந்தது இந்த விஷச்சாராயத்தை பணத்தை கொடுத்து சரி பண்ணி பட்டியலின மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி பேசுகிற இந்த திமுக இன்னைக்கு வந்து பிரதிநிதிகளை அனுப்பி சரி பண்ணுறதுன்னு சொல்கிற கருத்தை அண்ணன் திருமாவளவன் எப்படி ஏற்றுக்கிறாரு இந்த குழப்பம் எங்கே இருந்து வந்தது நோக்கம் திருமாவளவனுடைய நோக்கம் உண்மையிலே மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறப்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஆனால் அவருடைய கொள்கை சித்தாந்தத்தை கொண்டு வந்து நடுவில் அந்த பழைய வீடியோவை வெளியிட்டார் இல்லையா அப்போ ஷேரின் பவர்

அண்ணா திமுக தயாரா இருக்குது வாங்க மது விளக்கு நிச்சயமா நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்ப திமுக தயாரா அப்ப இன்னைக்கு மது ஆலைகள் யாரால் நடத்தப்படுகிறது

பூரண மதுகளுக்கு ஒரே ஒரே மதுருச்சா இல்ல நாம சரியா இருக்கோம் அதற்கான கடைகளை குறைச்சோம் படிப்படியா குறைச்சோம் அதாவது சமூக வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தான் அரசாங்கம் வந்து சில சட்டத்திட்டங்களை எடுக்குது உடனடியாக எடுத்தால் சில பாதிப்புகள் வருங்கிற அடிப்படையில் அம்மாலேருந்து ஐயா எடப்பாடியார் வரையும் கடைகளை குறைச்சி தமிழ்நாட்டில் சாத்தியம்னு நிரூபிச்சோம்ல அப்போ திமுக தேர்தல் பரப்புரையில் சொன்ன அந்த நிகழ்வுகளை இந்த நிமிஷம் வரையும் கடைபிடிச்சுதா மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி அவங்க என்ன சொன்னாங்க சமூக அக்கறையோடு சொன்னாங்கல்ல இங்கே தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாகிறதுக்கு மது தான் மூலதனம்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப கொள்கையில எல்லாம் ஒன்னா இருக்கிற வெளியில பேசுற திமுக நடைமுறையில நாடாளுமன்றத்துல என்ன பேசினாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் தனித்துவத்தோட இங்கே போனாங்கல்ல அப்ப இந்திய அளவில் இந்த மது ஒழிப்பு கொள்கையை நீங்க பிரகடனப்படுத்துறவங்க ஏன் நாடாளுமன்றத்துல இத்தனை நாள் வரையும் பேசல இப்ப ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்ப இது தேர்தலை நோக்கிய பிரச்சாரம் திமுக கூட்டணியினர் வைக்கின்ற பிரச்சாரம்னு மக்கள் பேசுகிறாங்க இதை அண்ணன் திருமாவளவன் முறியடிக்கணும்னா உண்மையிலேயே அண்ணா திமுகவை நீங்கள் மேடைக்கு அழைக்கணும் அங்கே அண்ணா திமுகவினுடைய சாதனைகள் மது விளக்கில் திமுக எப்படி இருக்குன்னு மக்கள் மன்றத்தில் பேச வைக்கணும் அப்போ தான் அண்ணன் திருமாவனுடைய நோக்கம் மது நோக்கி இருக்குது இது தேர்தலை நோக்கி இல்லைன்னு மக்கள் உணர்வாங்க அந்த அடிப்படையில் அண்ணா திமுக என்றைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அதாவது இந்த கள்ளக்குறிச்சி மிக கொடுமையான பிரச்சனை அதில் அக்கறையோடு கருணையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் எடப்பாடியார் படிப்படியாக அம்மாவிற்கு பிறகு கடைகளை குறைத்த அரசு அம்மாவினுடைய அரசு ஆனால் திமுக தேர்தலில் ஓட்டு வாங்குகிற நோக்கத்திற்கு மட்டும் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அண்ணா திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதோடு இன்றைக்கு இருக்கின்ற மதுக்கடைகள்லாம் பாருங்க மதுக்கடைகள் எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீ இன்றைக்கி வேறு வடிவத்தில் சூதாட்டக் கடைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நகரத்திலையும் அதிகமாக புலங்கிறதுக்கு திமுக அரசு தான் காரணம் இதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்களை மாணவர்களை கடுமையான போதை வசதிகளில் மயக்கத்தில் தள்ளுற அரசா இன்னைக்கு திமுக இருக்குது தமிழ்நாடு போதையில் தள்ளாடுகிறத்துக்கு முழு முதற் காரணம் திமுக அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் தான் நீங்கள் போய் சொல்லணும் நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க பாராட்டுறாங்க எங்களை கூப்பிட்டா நாங்களும் வர்றோம் ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருந்து கொண்டு

நீங்கள் வந்து திமுக வந்து பெயரளவில் பிரச்சாரம் பண்ணிதே தவிர தமிழக மக்களுக்கு கிஞ்சிட்டு எந்த பணியும் செய்யலை அத்தனை பணியும் அதிமுக எடப்பாடியார் அம்மாவுடைய அரசு தான் செஞ்சுதுங்கிறத நான் பதிவு செய்கிறேன் சரி ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்கள் பேசுங்க ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும் அதுக்கு ஒரு கேள்வி ஒன்று நேர்கள் மேடை வைத்திருக்கிறோம் நாடு முழுவதும் மது விலக்கை அமல்படுத்துவதற்கான தேசிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று திருமாவளவன் பேசியிருப்பது நியாயமானதா சாத்தியமற்றதா அரசியலுக்காக இந்த கருத்து முன்வைக்கப்படுதா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு யூடியூப் தளத்திலும் எக்ஸ் தளத்திலும் உங்களுடைய பதிலை பதிவு செய்யலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம் நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான தேசிய கொள்கையை ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை தொடர்பாக நேர்கள்ட்ட ஒரு வாக்கெடுப்பை முன் வச்சிருந்தோம் அவங்களுடைய பதிலை பார்த்துடலாம் இந்த கோரிக்கை நியாயமானது என்று நாற்பது சதவீதம் பேரும் சாத்தியமற்றது என முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் அரசியலுக்காக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்று இருபத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நேரங்களுக்கு நன்றி நிறைவு சுற்று ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷம் திரு சூரிய பிரகாஷ் இல்லை இந்த நியூஸ் வந்து பெரும்பாலும் நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான சேனல் அல் யூஸ் திஸ் டைம் ஃபார் தட் என்னென்னா பீகாரில் நடந்த இடஒதுக்கீடு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த இடஒதுக்கீட்டினா அடிப்படையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பீகார் அரசு மொத்த இடஒதுக்கீட்டை அதிகரிக்க முயற்சி பண்ணாங்க ஜாதிகளை ஒரு கேட்டகிரிலேருந்து பிசியிலேருந்து எம்பிசியோ எம்பிசிலேருந்து பிசியோ மாத்திரத்துக்கும் மொத்த இடஒதுக்கீட்டை அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் மத்திய அரசு தான் சென்சஸ் எடுக்க முடியும் அது வேறு வித்தின் தி கம்யூனிட்டி எம்பிசி உள்ளா இருக்க மக்களுக்கு எப்படி உள் ஒதுக்கீடு பண்ணணும் எஸ்சிக்குலர் எப்படி உள்ஒதுக்கீடு பண்ணணுங்கிறத மாநில அரசு பண்ண முடியும் தட்ஸ் கால் சப் கிளாசிஃபிகேஷன் அதை பண்ணுறதுக்கு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே போதும் அதை மாநில அரசு தான் செய்ய முடியும் மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்கு இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இதை வந்து பொது மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை சில அரசியல் கட்சிகள் நான் இந்த கட்சியுமே சொல்ல விரும்பல குறிப்பாக பீகாரில் இந்த இட ஒதுக்கீடு ஃபெயில் ஆயிடுச்சு அதனால தமிழ்நாட்டில் செய்ய முடியாதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க பீகார் செய்து இடஒதுக்கீட்டை விரிவாக்க முயற்சி செய்தார்கள் தமிழ்நாட்டில் உள் தான் கொடுக்க பார்க்குறோம் இதே தாராளமாக மாநில அரசு தான் செய்ய வேண்டும் இதை நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல நன்றி நிறைவு பார்த்து கருத்துக்கு நன்றி திரு பாலாஜி நிறைவு பார்வை இல்லை இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுகின்ற பொழுது எல்லாரும் வந்து கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணுறோம் அதெல்லாம் யாரும் வந்து டிஸ்க்ளைப் பண்ணல இல்லை டிசால்வ் பண்ணலை நாங்கள் ஒரு பொது காஸ்க்காக எடுத்திருக்கோம் இந்த மேடையில் வந்து எங்களுக்கு உள்ளபடியே என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது பெருமையாக இருக்குன்னா எங்கள் மேடையில் வந்து ஏறுறது வந்து அவ்வளவு பெருமையாக எல்லாம் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு அந்த உயரத்தை எட்டிருக்கிறார் போது மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் இது ஒரு காமன் காஸ்தான்போது நீங்கள் வந்து இந்த மேடையில் வந்து உட்கார் வர்றதோ இல்லை இந்த மேடையில் வந்து பேசுகிறதோன்றது என்பதை கடந்து இதை சாத்தியமாக்குவதற்கு எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இதுக்காக மதுகளுக்காக போராடி இருக்கோன்றிருக்கேன் மதுகளுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கோன்றோம் ஆட்சியில் இருந்தவர்களும் ஆட்சியில் இல்லாதவர்களும் நீங்க அதை இதை சாத்தியமாக்குவதற்கு இது தேவை என்று நினைக்கின்ற பொழுது என்ன பண்ணணுமோ அதற்கான கலப்பணியை என்பதான ஒரு கோரிக்கையை முன்வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி 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 அதாவது அதிமுக ஒரு ஒரு அஜெண்டா இருக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் இந்த மதுவால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழியக்கூடாதுங்கிறது எல்லாம் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அதிமுக சரியா இருக்கு அதற்கான மாற்று மக்களுக்கு இந்த இதை இந்த அசதிக்கு இந்த மருந்து அவசியம்தான் என்று கருதுகிற பொழுது அது பனை தொழிலாளர்கள் அதை கல் கல் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை அதை வந்து அரசு வருமானத்திற்காகத்தான் அப்படின்னு இது சொல்றப்ப இன்னைக்கு ஐம்பத்தாறு கோடி எதிர்பார்க்குற இந்த அரசு இந்த அதாவது குஷ்ணரோகி கையில் இருக்கிற வெண்ணையை வச்சு தான் வருமானம்ன்ற இதை நோக்கி நகர்க்கிற திமுக அரசிற்கு ஒரு மாற்று சிந்தனையை திமுக பனை தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு கல்லிறக்கின்ற அந்த இதை வந்து பிரகடனப்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது இது கொள்கை முடிவல்ல அதிமுக கொள்கை முடிவும் அது எடப்பாடியார் அது சரியான நேரத்தில் அறிவிப்பார் விவசாயிகளுடைய ஒரு அடிப்படை தலைவராக இருக்கிற அந்த காரணத்தினால அதை அறிவிப்பார்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் திமுக இன்றைக்கு வந்து மதுக்கடைகளை ஒழிப்பதற்கு மதுவிலக்கை அறிவி அறிவிப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு ஒரு அரசு அதோடு கூட்டணி வைத்திருக்கிற அண்ணன் திருமாவளவன் நன்கு பரிசீலிக்க வேண்டும் நோக்கம் சரியாக இருந்தால் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு சரியான தீர்வை இதன் மூலம் எடுத்தால் அதிமுக வரவேற்கும் என்று நான் பணிவோடு பதிவு செய்கிறேன் நன்றி திரு சரவணன் இப்போ இந்த பூரண மது விலக்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்திய கட்சி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக மட்டும்தான் அதே போல தீவிர மதுவிலக்கு ஆட்சிக்கு வந்தால் தீவிர மதுவிலக்குன்னு சொல்லி அதை ஒரு கொள்கை முழக்கமாக கொண்டு தேர்தலை சந்தித்த ஒரே இயக்கம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுக தான் அதிமுக என்ன செய்தது படிப்படியாக குறைப்போம் அப்படி குறைப்போம் இப்படி குறைப்போம் இவர் என்ன சொல்றாரு வந்து திமுக வந்து இந்த இதை நம்பி இருக்கு அதிமுக ஆட்சி எதை இருந்துச்சு இதுல வந்து இது பாஜகவுடைய குரல் போல இருக்கு இவங்க அதிமுகவில் பேசுகிறது அவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்க திமுகவுடைய டோட்டல் ஃபைனான்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டோட்டல் ஃபைனான்ஸே வந்து மது விலக்கிலிருந்து தான் மது விற்பனையிலிருந்து தான் வருகிறதுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த ஒரு பொய்யை வந்து எல்லார் மதியிலும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அது வந்து ஒரு பர்சன்டேஜ் ஜஸ்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பாஜக ஆளுகிற உத்திரப்பிரதேசத்தில் அது வந்து பதினஞ்சு சதவீதம் ஸோ இதை வைத்து இந்த அரசு இயங்கவில்லை இது எப்படியாவது குறைக்க வேண்டும் இப்போ பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்து விட்டு தீவிர மதுவிலக்கு நோக்கி இந்தியா நகரும் என்றால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தீவிர மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் மிக்க நன்றி திரு இப்போ நூறு சதவீதம் மது விளக்கு சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை அதை தாண்டி குறைந்தபட்சம் அந்த இலக்கு எட்டணும்னா ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் மது விளக்கு அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக வந்து அது சாத்தியமே கிடையாது அதுக்கு தேசிய அளவிலான ஒரு மதுவிலக்கு அல்லது மது கொள்கை அப்படிங்கிறது தேவை இரண்டாவதாக பார்த்தோம்னா இது வெறுமனே அரசியல் பிரச்சனையாக மட்டும் பார்க்காம பொதுமக்கள் ஏற்கக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சாத்தியம் ஏன்னா இப்போ ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டால் கூட ஈஸியாக வந்து மற்ற மாநிலங்களில் வந்து நடப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழலை இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறப்ப தேசிய அளவில் அது தடை செய்யப்பட வேண்டியது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இது ரெண்டு தான் மிக முக்கியம் அது இல்லாத வரைக்கும் இதை வெறுமனே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஐடியலான ஒரு சுச்சுவேஷனாக மட்டும்தான் இத என்ன நடைமுறையில் இருக்கும் நன்றி உங்கள் எல்லோருடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் இது கேள்வி களம் மக்களின் மேடை